முடியாது. யாரை முடி, நான் சொல்றது மட்டும் செய். என்ன செய்யணும்? டான்ஸ். டான்ஸா? நான் டான்ஸ் கத்துக்க வந்தேன். எனக்கு பார்ட்னர் வேணும் இல்லையா? லக்கியா நீ கிடைச்சிட்டேன். உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பிளீஸ், உன்னை விட்ட ஹேண்ட்ஸமான பையன் யாரும் கிடைக்க மாட்டான். ஒரு பார்ட்டியே போதும். Students, students, everybody seeing here. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா வந்தீங்கன்னா ஒரு நாலு புது ஸ்டெப்ஸ் கத்து தரேன். அந்த ஸ்டெப்ஸும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் என்ன மாதிரியா ஆயிடுவீங்க. வைடா, baby when the lights go out. I'm sorry. Sorry எதுக்கு? வேணா நீயே அடிச்சுக்கோ. அக்கவுண்ட் பேலன்ஸ் ஆயிடும். டாஷ் பிளஸ் டாஷ் ஈக்குவல் டு டாஷ் டாஷ் டாஷ். Let me roll to the rhythm of the seasons. Rock it, rock it out. Hey, what's the time I'd say? Come, come. என்ன சம்பந்தம்? அது சரி, நான் என்ன பண்றேன்னு கேட்க மாட்டீங்களா? ம், சொல்லு. நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆவேன், பெரிய ஹாஸ்பிடல் கட்டுவேன். என்னோட டாடி பெரிய கனவு கண்டுட்டு இருக்காரு. ஆனா நான் ஸ்டடீஸ்ல வீக். ஓ, மார்க்க பார்த்து உங்க அப்பா பேஷண்ட் ஆயிருப்பாரு. எக்ஸாக்ட்லி, அதனால தான் எனக்கு யுஎஸ் மாப்ளே பார்த்து கல்யாணம் பண்ண போறாரு. கங்க்ராட்ஸ், இந்தியா தப்பிச்சு. ஏய், வெயிட் 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 வெயிட், ஐ அம் கமிங். யூ நோ சம்திங், இன்னொரு வாரத்துல என்ன பார்க்க ஒரு ஹேண்ட்சம் மாப்ளே வர போறாரு. பாவம் பையன். ஐ நோ. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பத்தி நான் எவ்வளவு சொல்லிருக்கேன்? உங்களை பத்தி சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. உங்க டாடி கூட நீங்க கலெக்டர் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்காரா? எங்க அப்பாவுக்கு தூங்குறதுக்கு டைம் கிடைச்சாதான கனவு கண்டுறதுக்கு. அவருடைய கனவே வேற. இன்னைக்கு ஆனா மாதிரி தான் இந்த பிசாசு இங்க வந்துட்டு இருக்கு. என்ன சேர்த்துக்கல நீங்க அம்மாவோட நெக்லஸ் வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல தானே வச்சிருக்க. டொனேஷன் தேவையில்லை, நெக்லஸ் அம்மாட்ட கொடுத்துரு. தேங்க்ஸ் டா. ரொம்ப ஃபீல் ஆகாத, கேம் கண்டினியூ பண்ணு. வா.
என்னடி வந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்க? அதையும் கேக்குற. I'm really excited, you know. ஏன், என்னாச்சு? இன்னும் 2 டேஸ்ல என்ன பாக்குறதுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு NRI வரார் தெரியுமா? ரியலி சம்பந்தமா பெரிய இடம். இவ அழகுக்கு இவங்க அப்பா மாப்பிள்ள கிட்டே வரதட்சணை கேட்டாலும் கேட்பாரு. சமயம் ரியலி கிரேட். அதெல்லாம் சரி, மாப்பிள்ளையோட பேர் என்ன? அஜய். அஜயா? அஜய். ஹாய். ஹாய். ஏன் ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? சந்தோஷமா இல்லாதனால தான். ஏன், என்னாச்சு? என்னவா ஆயிடுச்சு? விட. அப்படி என்ன நடந்தது? சொல்ல முடியாது. ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்ல முடியாது, அவ்வளவுதான். ரொம்ப தான் பிகோ பண்றீங்க. ஜிம் கூட பல வரதே இல்ல. நான் இப்ப அங்க வர்க் பண்ணல. ஏன்? சொல்ல முடியாது. நீங்க இப்ப சொல்லலனாலும் டெஃபினட்டா ஒரு நாள் சொல்ல தான் போறீங்க. அது சரி, நான் ஜிம்முக்கு வரல, நீ எதுக்காக கவலைப்படுற? நானும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா நீயே சொல்லுவ. பை. சும்மாலாம் வாய்தா எடுத்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் நீங்க தான் அக்யூஸ்ட்னு கன்ஃபார்ம் ஆயிடும். நீங்க எதுக்கும் காலையில ஆபீஸ் வாங்க, பேசிக்கலாம். கம் இன். ஹாய் மம்மி. இவர் யாரு தெரியுதா? ஐஏஎஸ் டாப்பர் அஜய். கரெக்டா? கரெக்ட். உட்காருங்க. தேங்க்ஸ். சம்யா உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா. உங்க அப்பா எப்படி இருக்காரு? ஓ, நான் இங்க வரதுக்கு முன்னாடியே என் பயோகிராஃபி தெரிஞ்சு போச்சா? காஃபி எடுத்துக்கங்க. சாரி, நான் காஃபி டீ குடிக்க மாட்டேன். ஜூஸ் இருந்தா கொண்டு வா, எடுத்துட்டு வரேன். நான் சொல்லல, நம்ம டாடி மாதிரியே ஹெல்த் எல்லாம் மெயின்டெய்ன் பண்றாரு. சம்யா, உங்க டாடி எங்க? இப்ப காஃபி கொண்டு வந்தாருல, அவர்தான். அவரா? சாரி சார், இந்த வீட்டு சர்வன் நினைச்சு வாப்போம் பேச. அட விடுங்க தம்பி, ஜூஸ் எடுத்துங்க. நீங்க பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல ஒரு சமயக்கார பொம்பள, நானும் சமயக்காரன் தான் நினைச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவளு கொடுத்து வைக்கல, இவள கல்யாணம் பண்ணிட்டேன். வந்த அன்னைக்கே உங்க லவ் ஸ்டோரிய சொல்லி பிளேட் போடணுமா? உனக்கேம் பொறாம சின்ன ஜெர்சுங்க இன்ஸ்பயர் ஆகும்ல. ஓகே அங்கிள், நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன். இதுக்கு முன்னாடி 20 வருஷம் துபாயில செஃபா இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இவளோட பிரஷர் தாங்க முடியாம வெளியே சமைக்கிறதுக்கு பதிலா வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கேன். யூ ஆர் கிரேட் சார். ஆஃப் கோர்ஸ், எல்லாருமே நம்மள இப்படிதான் பாராட்டுவாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன சமைக்கணும்? வெங்காய சாம்பார். நீ வெங்காய சாம்பார விடவே மாட்டியா? உங்களுக்கு சரியா வருது, அது ஒண்ணுதானே? இமேஜ் டேமேஜ் ஆகுது, அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன், வந்துடுறேன். ஓகே அங்கிள். And this is my room. இவ்வளவு அழகா இருக்கு, ஓ ரூமா? ஆமா. இதுல ஷாக்காக என்ன இருக்கு? உங்க ரூம கிளீனா வச்சுக்க மாட்டீங்களேன்னு கேட்டேன். ஹா, வெரி ஃபன்னி. ஓ, சார் யாரு? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராருன்னு சொல்லிருந்தேல்ல, அவர்தான். ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. என்னமோ தெரியல, பொண்ணு பார்க்க வரதுன்னு நினைச்சாலே டென்ஸ்டா இருக்கு. முன்ன பின்ன தெரியாதவர் இல்லையா? என்ன பேசுறதுன்னே தெரியல. இதோட உனக்கும் எனக்கும் கூட தான் அறிமுகம் எல்லாம் இருந்துச்சு. என்ன பார்த்த உடனே 10 வருஷம் பழகுன மாதிரி படபடபடன்னு பேசுனீங்க. அப்படியே பேசு. ஐடியா. அப்ப ஒண்ணு பண்ணலாம். நான் சம்யுக்தா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிற அந்த பையன். ஒரு சின்ன ரிஹர்சல். ஹாய். ஹாய். லைஃப்ல உங்க ஆம்பிஷன் என்ன? சிவில் சர்வீஸ கம்ப்ளீட் பண்ணனும். ஐஏஎஸ் ஆபீசர் ஆயி பப்ளிக்க்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணனும். அண்ட் வாட் அபௌட் யூ? எனக்கு பப்ளிக் சர்வீஸ்ல ஒத்து வராது. பிரைவேட் சர்வீஸ் தான் பெர்ஃபெக்ட். டெய்லி காலையில 10 மணிக்கு தான் எழுந்திருக்கணும். டிவிடில 4 படமாவது பார்க்கணும். தட்ஸ் ஆல். நீங்க ஆபீஸ்ல இருந்து டைடா வந்த உடனே நான் காஃபில போட்டு தர மாட்டேன். நான் குடிக்க மாட்டேன், உனக்கு வேணா போட்டு தரேன். குக்கிங்னால எனக்கு அலர்ஜி. உனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல இருந்து 3 வேளையும் டோர் டெலிவரி பண்ண சொல்றேன். அப்ப குழந்தைங்க? அதையும் நானே டெலிவரி பண்ணணுமா? நோ நோ, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை அதுக்கு அது ஒத்துக்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு, பசங்களை குளிக்க வைக்கிறது ஸ்கூலுக்கு அனுப்புறதுல நீங்க தான் பண்ணணும். தென் உனக்கு எது பிடிக்காது, பிடிக்கும்னு சொன்னா நல்லா இருக்கும். பிடிச்சதா? நல்ல மழையில நனைஞ்சிட்டே டான்ஸ் ஆடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? நீ மழையில நனைஞ்சுக்கிட்டே ஆடுறத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ஜலதோஷம் வந்துருச்சுன்னா நான் தைலம் தடவி விடுவேன். அப்படியே உடம்பு சரியாகாம குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிட்டேன்னா போர்வை எடுத்து போத்தி விடுவேன். அப்பவும் நடுக்கும் நிக்கலன்னா உன்னோட போர்வைக்குள்ள வந்து
டைட்டா உன்னை கட்டி பிடிச்சுப்பேன். அது தப்பில்லையா? தப்பு என்ன இருக்கு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே? ஆமால, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு.